எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலுக்கு வெல்கம். நான் நிறைய எவிடென்ஸை வச்சு ஒரு க்ரைம் த்ரில்லர் சால்வ் பண்ணியிருக்கிறது அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு மண்டு ஓட மட்டும் வச்சு, மண்டு ஓட்டில் இருக்கிற பல்லு மட்டும் வச்சு ஒரு எவிடென்ஸ் க்ரியேட் பண்ணி அதுலேருந்து ஒரு ஸ்டோரி உருவாக்கி அந்த கேஸை சால்வ் பண்ணி இந்த படத்தில் தான் நான் அது எல்லாமே பார்த்துருக்கேன். அந்த படம் பேர் தான் கோல்டு கேஸ். அந்த படத்தோட ரிவ்யூ தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோல்ட் கேஸ் படம் வந்து ஒரு மலையாள படம். டோட்டல் டியூரேஷன் 2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். பிருத்விராஜ் வந்து இதில் நடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு மலையாளத்தில் மட்டும்தான் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு தான் சொல்லலாம். மிஸ்ட்ரி, சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் அப்படின்ட்டு நிறைய கேட்டகரியில் வந்து இதை வைக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கக்கூடிய மெயின் கான்செப்டே பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் இருக்கும். அந்த கேஸை வந்து எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த முழு படமே. இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு மண்டை ஓடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த மண்டவோட பார்க்கும்போது இது 25 to 30 வயசுல இருக்க ஃபீமேல் தான் இதா இருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க அப்படின்ட்டு நிறைய அசம்ஷன் வந்து பண்றாங்க. பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து பிருத்விராஜ் தான் வந்து இதுல கேஸை வந்து சால்வ் பண்றாங்க. அதுக்குனே வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து கிரியேட் பண்றாங்க இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு அப்படின்னு. அந்த கேஸ்க்கு ஹெட் தான் பிருத்விராஜ். அதாவது இதுல ஒரு ஏசிபி சத்யஜித் அப்படிங்கிற ஒரு ரோல் தான் பிருத்விராஜ் வந்து பண்றாங்க. இந்த கேஸை எந்தெந்த மாதிரிலாம் எவிடன்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்குது, எப்படி எப்படிலாம் இந்த கேஸை வந்து சால்வ் பண்றாங்க அப்படின்ட்டு இது ஒரு சைடா வந்து இந்த படத்துல நடந்துட்டு இருக்கும். இந்த படத்திலே பேர்லலா இன்னொரு கதையும் நடக்கும். அதாவது மேதா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான், அதித்தி பாலன் தான் இந்த கேரக்டரை பிளே பண்றாங்க. இவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா இதுல நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு இப்போ ரீசெண்டா டிவோர்ஸ் கூட ஆக போகுது. அவங்க பொண்ணு கூட இவங்க புதுசா ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த புதுசா போகிற வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி இருக்கிற மாதிரி அவங்க உணர்றாங்க. அதுவும் இல்லாம அவங்க பொண்ணுக்கு வந்து ஃபேவரட்டான டால் இருக்கும். அந்த டால்லாம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அனபெல் படத்தோட ஞாபகம் தான் வந்தது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க பதறி போறாங்க. அந்த வீடு பாத்தீங்கன்னா சாதாரண நார்மல் வீடா இருக்காது. ஸோ ஏதோ ஒரு சக்தி அதுல இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி, அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது மேதா என்ன பண்றாங்க அப்படின்னா இதையும் வந்து ஸ்லைட்டா இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி பண்றாங்க. ஆனா இந்த சைடு ஒரு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா போகும். பிருத்விராஜ் நடிக்கிற சைடு வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ஸா, கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அந்த சைடு நடக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு கதையும் பேர்லலா நகரும். கடைசியில இந்த ரெண்டு கேஸும் வந்து எப்படி கனெக்ட் ஆகுது, இந்த கேஸை சால்வ் பண்ணாங்களா இல்லையா, இந்த பொண்ணு யாரு, இந்த இறந்து போன பொண்ணு யாரு, இவங்களை கொன்னவங்க யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா இப்போ ஒரு ஹாரர் படம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹாரர் எலமெண்ட்ஸோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரைம் நடக்கும், அந்த பேய் இறந்த விஷயம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த க்ரைமில் வந்து இன்னும் டீட்டெயிலிங் கொடுக்குற மாதிரி அப்படி வருவாங்க. பட் இது வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டாக வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு க்ரைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கடுத்து ஒரு சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி த்ரில்லிங் ஹாரராக கொண்டு போகி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரைமில் வந்து முடிக்கிறாங்க. மொத்தமாக பார்க்க போனீங்க அப்படின்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு அவங்க நிறைய விஷயங்கள் உருவாக்கும் போது ரொம்பவே நல்லா இருந்தது. பட் ஆனால் ஸ்டார்டிங் 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நடுவில் மிடில் வர வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இழுத்துருக்காங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் 2 மணி நேரத்துக்கு மேலே இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நான் படம் பார்த்துட்டே இருக்கும்போது எப்படா இதை சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நான் வந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ வந்து இழுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஆக்டர்ஸோட ஆக்டிங் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பிருத்விராஜ் தான் எவ்வளோ டேலண்டடான ஆள் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க டேலண்ட்டை வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா மோஸ்ட்லி எல்லா சீன்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இன்ஸ்பெக்டராக இருக்கிறதுனால அவங்களோட கேரக்டர் எப்படி அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து டைலாக் பேசுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க, மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு போய் டைலாக் பேசுகிற மாதிரி. ஸோ அதே மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இன்னமும் நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட் இதில் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு தோணுது. அதுவும் இல்லாமல் இன்னொரு ஒரு சைடு மேதா அப்படிங்கிற கேரக்டர் பிளே பண்றவங்க அதித்திக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஹாரர் சீக்வன்ஸ்ல 2-3 டைம்ல 2-3 இடத்துல இவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவ்வளோக்கும் கிரிப்பிங்கா இருக்காது அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் இதுக்கு அந்த ஹாரர் சைடு ஆட் பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான விஷயம் தான். பட் ஆனால் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறது வந்து இன்னமும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ இப்போ இந்த படம் வந்து பார்க்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரிமினாலஜி அப்படிங்கிற விஷயம் நிறைய
கத்துக்கணும் அப்படினா இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படினா இன்னொரு விஷயம், நிறைய திங்ஸ்க்கு வந்து டீடைலிங் கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு ரிசர்ச்சா இருக்கட்டும், ஒரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண போறதா இருக்கட்டும், எந்த ஒரு சீனா இருந்தாலும் பாத்தீங்க அப்படினா அதுல நிறைய டீடைலிங் கொடுத்திருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ஹோப்ஃபுல்லா இருக்கலாம். இப்போ சப்போஸ் பிருத்விராஜ் வந்து ஒரு கரெக்டரை மீட் பண்ண போறாங்க அப்படினா அந்த கரெக்டருக்கு இன்னொரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அடுத்த கரெக்டரை மீட் பண்ண போறாங்க அப்படினா அந்த கரெக்டருக்கும் இன்னமும் நல்ல டீடைல்டான பேக் ஸ்டோரி, அந்த மாதிரி காமிக்கும்போது ஒரு ஒரு கேரக்டர்ஸ்க்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறைய சீன்ஸ் வந்து வச்சிருக்க தேவையே இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சீன்ஸ் இருக்கும், அந்த சீன்ஸை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு படம் பார்த்தா ஃபுல்லாக புரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிட்டாங்க, இதனால வந்து படம் ரொம்பவே லென்த்தியாக போயிடுது. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களோட அட்டென்ஷனும் கொஞ்சம் வந்து லாக் ஆகலாம். ஆனால் இந்த படத்தை அவங்க சீரியஸ் ஒரு வெப்சீரியஸாக கிரியேட் பண்ணி எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுவும் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ கிரைம் த்ரில்லர்னு சொல்ல வரப்போ தான் நான் உங்களுக்கு இன்னொரு வெப்சீரிஸ் சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா நவம்பர் ஸ்டோரி. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மர்டர் நடக்கும், அந்த மர்டரை சால்வ் பண்ணுறது தான். இதோட ரிவ்யூ நான் பண்ணிவிட்டேன், அந்த ரிவ்யூ போய் பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா நவம்பர் ஸ்டோரி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும். இந்த படத்திலே இருக்கிற ப்ளஸ் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த படத்தோடைய எண்டிங், அதாவது இந்த படத்தோடைய ரிவீலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, யார் கொலை பண்ண அப்படிங்கிற விஷயம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய கெஸ்ட் போட்டு பார்த்தேன், அவங்களாம் இருக்கலாம், இவங்களாம் இருக்கலாம், இவங்க அது பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. பட் நான் போட்ட கெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காணா போயிடுச்சு. கடைசியில் அந்த மெயின் கேரக்டரே கிடையாது அவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமா? ஸோ அந்த கில்லர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கேரக்டர் மாதிரியே தெரிய மாட்டாங்க, ரொம்பவே மைனரான கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரை வந்து கடைசி கிளைமேக்ஸில் கனெக்ட் பண்ண விஷயம் தான் எனக்கு இந்த படத்துலேயே மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்ட்டு தான் தோணுது. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஒரு படத்தை உட்காந்துட்டு பார்க்குறீங்க, கடைசியில் என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்போது திடீர்னு இதானா, இதை நான் ஏற்கனவே யோசிச்சிட்டேனே அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்துடவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமிங்கும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ பார்த்த படமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக மாடரேட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் இதில் எண்டிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஷாக் தரும் அப்படின்ட்டு தான் சொல்லலாம். இதில் தனு பாலக் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க, முன்னாடி சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ டேரக்டராக மாறிட்டாங்க. ஸோ உங்கள்ட்ட டேரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரைம் சீன் காமிக்கிற விதமாக இருக்கட்டும், மற்ற சீன்ஸையும் வந்து ரொம்பவே நல்லா காமிச்சிருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு அந்த ஹாரர் எலமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹாரர் சீன்ஸ்லாம் இருக்கும், அது வந்து அவங்க அவ்வளோக்கும் ஒர்க் பண்ணலை அப்படின்ட்டு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஹாரர் சீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு ஜம்ப் ஸ்கேர் இருக்கும், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக்கால் தான் அந்த சீன் வந்து கொஞ்சம் ஸ்கேரியாக தெரியும். பட் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஆனால் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி நகரவே நகராது, கொஞ்சம் கூட ஸ்டோரியில் இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்காது, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்க, அன்வான்டான சீன்ஸாக தான் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் நீங்கள் செகண்ட் ஹாஃப்க்கு மேலே வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைனலில் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் இந்த படத்தில் நிறைய லிஸ்ட்டு போடுவாங்க, அந்த பல்லை பார்க்கும்போதாக இருக்கட்டும், அந்த மண்டவோட பார்க்கும்போதாக இருக்கட்டும், அப்புறம் நிறைய சீன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு லிஸ்ட்டு போடுங்க அதில் போய் பார்க்கலாம், இதுக்கு லிஸ்ட்டு போடுங்க அதில் போய் பார்க்கலாம், இதுக்கு லிஸ்ட்டு போடுங்க அதில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வரும். பட் அதை விட்டுட்டு மற்ற ஆஸ்பெக்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், இந்த ரைட்டிங்கும் இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனாலும் இன்னமும் கொஞ்சம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ரோபோட்டிக்காக இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்ட்டு தான் நான் சொல்ல வரேன். இதுவரையிலும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நீங்கள் இந்த படம் பார்க்க போகிறீங்களா இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் படத்தோட ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்தது அதை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.